ஹலோ விவர்ஸ், நாம் இன்றைக்கி வீடியோவில் ஐஓடி ஆர்கிடெக்சரை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஐஓடி ஆர்கிடெக்சர் எப்படி இருக்கும், அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் தேவை அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஐஓடி ஆர்கிடெக்சரை பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிளைண்ட் பார்ட் தான் இருக்கும். ஸோ கிளைண்ட்டில் நமக்கு என்னதெல்லாம் இருக்கும், ஸோ இதுதான் இந்த ஐஓடி ஆர்கிடெக்சரில் ஒரு கிளைண்ட் இருக்கும். இந்த கிளைண்ட்டில் நமக்கு என்னெல்லாம் இருக்கும்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு சென்சார் இல்லைனா இருக்கணும்னா ஆக்சிலேட்டர் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா, இந்த சென்சார் இதில் உள்ள டேட்டாவெல்லாம் ரீட் பண்ணி மற்ற இடத்துக்கு மேனுஃபுலேட் பண்ணி அனுப்புறதுக்கு ஒரு லாங்குவேஜ் நம்ம ஏதாவது ப்ரோக்ராம் எழுதுனா அதுக்கு என்ன பண்ணியிருப்போம்னா, இங்கே மைக்ரோ கண்ட்ரோலர் இருக்கும். மைக்ரோ கண்ட்ரோலர் ஆர் மைக்ரோ ப்ராசஸர், மைக்ரோ கண்ட்ரோலர் ஆர் மைக்ரோ ப்ராசஸர் ஒன்று இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அடுத்து என்ன இருக்குன்னா, இதுக்கு வந்து ஸோ கண்டிப்பாக இதை எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு ஒரு பவர் சப்ளை வேணும். ஸோ கண்டிப்பாக என்னது, அதுக்கு ஒரு பவர் சப்ளை. ஸோ இது எல்லாமே என்னதுன்னா நமக்கு கிளைண்ட்டில் இருக்கும். ஸோ ஒரு சென்சாரு, அது மாதிரி ஆக்சிலேட்டரு, மைக்ரோ ப்ராசஸர் இல்லைனா மைக்ரோ கண்ட்ரோலர் இருக்கும். அது மாதிரி இதுக்கும்போது பவர் சப்ளை இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் என்ன பண்ணியிருப்போனா, இதில் வந்து வேறு என்ன தேவைன்னா, இதில் வந்து நம்ம ப்ரோக்ராம் எழுதணும். ஸோ இப்போ மைக்ரோ கண்ட்ரோலர் இல்லை மைக்ரோ ப்ராசஸரில் ஸோ என்ன மாதிரி ப்ராசஸ் பண்ணணும், இப்போ சென்சார்லேருந்து டேட்டாவை ரீட் பண்ணி, சில டேட்டானா எல்லா டேட்டாவும் கண்டினியூஸாக நம்ம அனுப்ப தேவையில்லை, சிலது ப்ராசஸ் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான டேட்டாவை மட்டும் எடுத்து அனுப்பலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த இதில் ப்ரோக்ராம் எழுதுவீங்க. ஸோ அது என்ன, இப்போ இப்போ சீல எழுதலாம், இல்லைனா பைத்தான், ஸோ இல்லைனா ஜாவா ஸ்கிரிப்ட். ஸோ இதே மாதிரி நிறையா மல்டிபிள் லாங்குவேஜஸ் இருக்குது, உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் தேவையோ அதில் எழுதிக்கலாம். ஸோ இது வந்து எதுக்கு, கிளைண்ட் சைடில் நம்ம எழுதக்கூடியது. கிளைண்ட் சைடில் இந்த சென்சார்லேருந்து டேட்டாவை ரீட் பண்ணி அதை மேனுஃபுலேட் பண்ணிவிட்டு சர்வருக்கு அனுப்பணும். ஸோ அதுக்காக நம்ம எழுதக்கூடிய ப்ரோக்ராம். ஸோ இதுதான் என்னது, கிளைண்ட். ஸோ அடுத்து என்னதுன்னா, சர்வர், கிளவுடு. ஸோ கிளவுடு, ஸோ இப்போ கிளவுடில் என்னெல்லாம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, கிளவுடில் என்ன பண்ணால், இங்கேருந்து வார டேட்டாவை எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இங்கேருந்து மைக்ரோ கண்ட்ரோலர் இருந்து இதெல்லாம் இருந்து வார டேட்டாவை நம்ம கிளவுடில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணால், கிளவுடில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, க்ளவுடுக்கு நம்ம டேட்டா அனுப்புறதுக்கு என்னது போகிறீங்கன்னா, ரெஸ்ட் சர்வீஸ், ரெஸ்ட் ஏபிஐ ஏதாவது தேவைப்படும். ஸோ ரெஸ்ட் ஏபிஐலேருந்து கால் பண்ணி அது மூலமாக தான் நான் என்ன டேட்டா அனுப்புவோம். ஸோ இந்த ரெஸ்ட் ஏபிஐ நீங்கள் என்ன பண்ணலான்னா, இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு லாங்குவேஜ், உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் தெரியுது, இப்போ ஜாவானா ஜாவாவில் ரெஸ்ட் ஏபிஐ எழுதிக்கலாம், இல்லைனா டாட் நெட்னா டாட் நெட்டு, பிஹெச்பி, பைத்தான். ஸோ இதில் எதுலனாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த ரெஸ்ட் ஏபிஐ க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ஒர்க் என்னென்னா, இங்கேருந்து டேட்டாவை எடுத்து இங்கே அனுப்புறது தான். ஸோ அதே மாதிரி என்ன பண்ணணும்னா, இதில் வேறு என்ன விஷயம் கவனிக்க வேண்டியதுனா, செக்யூரிட்டி. ஸோ நீங்கள் இங்கேருந்து டேட்டா நீங்கள் ரீட் பண்ணுறீங்கல்ல, ஸோ இந்த டேட்டாவை வந்து மற்ற யாரும் ரீட் பண்ணிடக்கூடாது. இப்போ நான் வந்து நான் ஒரு கிளைண்ட் லொக்கேஷனில் என்னோடய டிவைஸ் எல்லாமே ஃபிட் பண்ணியிருக்கிறேன், அது வந்து டேட்டாவை எடுத்து எடுத்து நம்மளோட க்ளவுடுக்கு அனுப்பிட்டுருக்கு. ஸோ இந்த டேட்டாவை இன்பிட்வீனில் யாராவது இப்போ அதை எடுத்து ரீட் பண்ணிடக்கூடாது. ஸோ அது வந்து ஒரு செக்யூரிட்டி இஷ்யூ ஆயிரும். ஸோ அதுக்காக இந்த ரெண்டு சைடுமே நம்ம வந்து கரெக்டாக செக்யூரிட்டி மெயின்டைன் பண்ணியிருக்கணும். எங்கன்னா ரெஸ்ட் ஏபிஐலையும் செக்யூரிட்டி கரெக்டாக பண்ணியிருக்கணும், மைக்ரோ கண்ட்ரோலர் மைக்ரோ ப்ராசஸர்லேருந்து டேட்டா வெளியே போகும்போது செக்யூரிட்டி என்கிரிப்ட் பண்ணி அனுப்பலாம், இல்லை வித்து கோடோடு என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் டேட்டா அனுப்பிக்கலாம். ஸோ கண்டிப்பாக செக்யூரிட்டிங்கிறது கண்டிப்பாக தேவை. ஏன்னா இப்போ ஐஓடி வந்து எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணுறாங்க. இப்போ ஹெல்த்து மெடிக்கல் ரிலேட்டடாக நிறையா இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அந்த டேட்டா வந்து செக்யூர்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் இப்போ க்ளவுடில் பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் க்ளவுடு. இப்போ வந்து நான் அஷூர் யூஸ் பண்ணால் பண்ணிக்கலாம், ஏடபிள்யூஎஸ் யூஸ் பண்ணால் பண்ணிக்கலாம், அதுமாதிரி கூகுள் க்ளவுடு யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு க்ளவுடு, அந்த க்ளவுடில் தான் அது நம்மளோட ரெஸ்ட் ஏபிஐயும் ஹோஸ்ட் பண்ணியிருப்போம். இங்கேருந்து வர டேட்டா எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ இப்போ வந்து என்னது, நம்ம இங்கே கிளைண்ட்லேருந்து நம்மளோட டிவைஸை இன்ஸ்டால் பண்ணியாச்சு, அதுலேருந்து வர டேட்டாவை ரெஸ்ட் ஏபிஐ யூஸ் பண்ணி ரீட் பண்ணியாச்சு, க்ளவுடில் ஸ்டோர் பண்ணியாச்சு. ஸோ நம்ம ஸ்டோர் மட்டும் பண்ணுனா போதுமா, இல்லை அந்த டேட்டாவை எடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா, ப்ராசஸ் பண்ணணும். ஸோ அந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுன்னா, டேட்டா அனலைஸ், அந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணணும். ஸோ அனலைஸ் பண்ணிவிட்டு அதை வந்து எண்ட்யூசருக்கு டிஸ்பிளே பண்ணி காமிக்கலாம். இப்போ நான் ஒரு டேட்டா அனலைஸ் பண்ணிட்டேன், அதை வந்து எண்ட்யூசர் இருக்காங்களா, யூஐ, எண்ட்யூசருக்கு ஒரு யூஐ கொடுத்து அது மூலமாக டிஸ்பிளே பண்ணி காமிக்கலாம். இல்லைனா இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஸோ ஏஐ ஏதாவது யூஸ் பண்ணி இதுவே ரிப்ளை பண்ணிடலாம். இந்த டேட்டா இப்படி இருந்துச்சுன்னா இதுக்கு என்ன ஆக்ஷன் பண்ணணும். இப்போ ஏதாவது நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸாக செட் பண்ணி வச்சுட்டு என்னோடய டேட்டா லிமிட் இதை தாண்டிச்சு, ஏதாவது ஒரு ஆக்ஷன், ஏதாவது ஒரு இது சினாரியா வந்துச்சுன்னா
அதுக்கு என்ன மாதிரி ஆக்ஷன் எடுக்கணுங்கிறது நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி அதுவே ஆட்டோமேட்டிக்காக எடுக்கிற மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இது என்ன ஆகுனா, இது என்ன ஆக்ஷன் எடுக்கிறோம் அந்த ஆக்ஷனை மறுபடியும் என்ன பண்ணணும்னா ரெஸ்ட் ஏபிஐ மூலமாக இங்கே க்ளவுடுக்கு அனுப்போம். அந்த க்ளவுட்லேருந்து நம்மளோட டிவைஸுக்கு வந்து இது வந்து இந்த ஆக்சலேட்டரை வந்து ரன் பண்ண வச்சு அதுக்கு வந்து இந்த உக்குள்ளான ஆக்ஷனை எடுத்துக்கும். ஸோ அதே மாதிரி யூஏ இருக்கலாம். யூஏ எதுக்குன்னா, இப்போ எண்ட் யூசர், இப்போ நான் ஏஏ இல்லை, இப்போ நான் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அது வந்து எண்ட் யூசருக்கு டிஸ்பிளே காமிக்கணும். நம்ம எண்ட் யூசருக்கு டிஸ்பிளே பண்ணி காமிக்கிறது எப்படிலாம் காமிக்கலாம்? ஸோ ஒரு வெப் அப்ளிகேஷனாக இருக்கலாம். எண்ட் யூசரை பொறுத்த வரைக்கும் என்னது வெப் அப்ளிகேஷனாக காமிக்கலாம். ஸோ இல்லைனா இப்போ எல்லாருமே என்னது மொபைல் தான் யூஸ் பண்ணுறோம், அல்லது மொபைல் அப்ளிகேஷன். ஸோ ஒரு மொபைல் அப்ளிகேஷனாக எண்ட் யூசருக்கு டிஸ்பிளே பண்ணி காமிக்கலாம். ஸோ இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, மொபைல் அப்ளிகேஷனில் பார்த்துட்டு யூசரை டிசைட் பண்ணி அனுப்பலாம். எனக்கு இந்த ஆக்ஷன் தான் வேணுங்கிறத என்ன பண்ணிக்கலாம்னா, இங்கேருந்து யூசர் அனுப்புகிறது அப்படி சர்வருக்கு வரும். சர்வர்லேருந்து மறுபடியும் என்ன பண்ணிடுறோம்னா நம்மளோட ஐஓடி டிவைஸுக்கு வந்துடும். ஸோ வந்துருச்சுன்னா இந்த ஃபுல் ப்ராசஸுமே முடிஞ்சிடும். இப்போ என்னெல்லாம் தேவையுது, கிளைண்ட் இருக்குது, ஒரு கிளவுடு இருக்குது, அப்புறம் யூஐ யூசர் இன்டர்ஃபேஸ். ஸோ யூசர் டெசிஷன் எடுக்கலாம், இல்லைனா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக டெசிஷன் எடுக்கலாம். ஸோ இதில் வேறு என்னது வருது? ஸோ இவ்வளோ தான் ஒரு ஐஓடியோட இது. இதில் மேக்ஸிமம் என்ன மாதிரி டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம்? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நீங்கள் இதுக்கு வந்து ஒரு இன்டர்நெட் கனெக்டிவிட்டி வந்து இதில் மூலமாக தான் நம்ம டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஸோ அந்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி கனெக்டிவிட்டி யூஸ் பண்ண போகிறோம்? நான் ஒய்ஃபை யூஸ் பண்ண போகிறோமா, இல்லைனா ஈத்தர்நெட் யூஸ் பண்ண போகிறோமா, இல்லைனா ஜிஎஸ்எம் யூஸ் பண்ண போகிறோமா? ஜிஎஸ்எம் இப்போ 2G நெட்ஒர்க் யூஸ் பண்ணலாம், 3G ஆர் 4G. ஸோ இதே மாதிரி என்ன மாதிரி நெட்ஒர்க் யூஸ் பண்ண போகிறோம், இல்லைனா சிக்பீக் ப்ரோட்டோக்கால் மாதிரி யூஸ் பண்ண போகிறோமா, ஆர் MQTT யூஸ் பண்ணி போகிறோமா, ப்ளூடூத் யூஸ் பண்ணனா எனது ப்ளூடூத் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா எனது லோரா இருக்குது, லோரா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி இதை பற்றி எல்லா டீட்டெயிலுமே நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும். ஸோ அப்போ தான் நம்ம என்ன மாதிரி டேட்டாவை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோங்கிறது தெரியும். ஸோ இதுதான் ஒரு ஐஓடியோட ஆர்கிடெக்சர். ஸோ ஒரு கிளைண்ட் இருக்குது, அந்த கிளைண்டில் இந்த சென்சார், ஆக்சிலேட்டர் இருக்குது, மைக்ரோ ப்ராசர் ஆர் மைக்ரோ கண்ட்ரோலர் இருக்குது, பவர் சப்ளை இருக்குது. ஸோ நம்ம இதில் என்ன பண்ணுவோம்னா, இதில் சி பைத்தான் இதை வச்சு கோட் பண்ணி நம்ம இதில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அது இதில் உள்ள ப்ராசஸாக எடுத்து அந்த டேட்டாவை க்ளவுடுக்கு அனுப்போம். அந்த க்ளவுடில் உள்ள டேட்டாவை என்ன பண்ணுவோம்னா, அதை அனலைஸ் பண்ணி அதுக்கு என்ன ஆக்ஷன் பண்ணணுமோங்கிறத அது என்ன பண்ணோம்னா, யூசர் டிசைட் பண்ணனா பண்ணிக்கலாம், இல்லைனா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக டிசைட் பண்ணனா பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நார்மலாக உள்ள ஐஓடியோட ஆர்கிடெக்சர். ஸோ இதில் நீங்கள் என்னென்ன மாதிரி டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், என்னென்ன மாதிரி ப்ரோட்டோக்கால் யூஸ் பண்ணுறோம், என்னென்ன மாதிரி சென்சார் வேணும், என்ன கண்ட்ரோலர் வேணும், மைக்ரோ கண்ட்ரோலர் வேணுமா, இப்போ ஆர்டினோ யூஸ் பண்ணால் பண்ணிக்கலாம், நோடு எம்சி யூஸ் பண்ணால் பண்ணிக்கலாம், ராஸ்பெரி பை யூஸ் பண்ணால் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி என்ன வேணுங்கிறத நம்ம அதோட ப்ராசஸை பொறுத்து நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே வர்ஸ், இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கால் பண்ணுங்கள், சாரி என்னோடய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு இதை பற்றி வேறு டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். தேங்க்யூ வர்ஸ்.